ப்ரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த நியூ டர்னிங் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை நீதிமொழிகள் 1:33. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். ஆம் பிரியமானவர்களே, தேவன் சொல்கிறார், நீ ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருக்கணும்னு சொன்னால், ஆபத்து கண்டு நீ அஞ்சாமல் இருக்குன்னு சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் கூட சொல்லி கொடுக்குறார். என்ன இன்றைக்கு கற்றுக் கொடுக்குறான்னு பார்க்கும் பொழுது, நீங்கள் எனக்கு செவி கொடுத்து என் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நான் சொல்லுகிறதை கேட்டு என் வசனத்துக்கு அப்படியே நீங்கள் செவி சாய்ப்பீர்களானால், அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி, அப்போ அவனுடைய வாழ்க்கையில் எதை குறித்து அவன் கலங்க மாட்டான். அவன் உலகத்தில் வாசம் பண்ணுவதற்கு எந்த கவலையும் இல்லாமல், போராட்டம் இல்லாமல், கவலை இல்லாமல் இருக்குமா? அப்போ போராட்டம் இல்லாமல் இருக்குமா? எல்லாம் வரலாம், ஆனால் ஒன்றுக்கு சோர்ந்து போக வேண்டாம். அவன் ஆபத்தை கண்டு பயப்படுகிறவன் அல்ல. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுத்தி நடக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவன் ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க ஒப்பு கொடுப்போம். இந்த நாளில் கூட இஸ்ரேல் மக்கள் எல்லாரும், இஸ்ரேல் இராணுவம் கலங்கி நிற்குது கோலியாத்தை கண்டு. அப்பொழுது தாவீது என்கிற சிறுவன் அவனுக்கு முன்பாக போய் நிற்கிற பொழுது அவன் எதை குறித்துமே கவலைப்படலை. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்து நடக்கிறவன், கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுத்தி நடக்கிறவன், தேவனை மகிமைப்படுத்துகிறவனை காணப்பட்டான். அதனால் அவன் அங்கே போய் நிற்கும் பொழுது எதை குறித்து சலனமே இல்லாமல் கோலியாத்த அவனை கண்டு பயப்படாமல் என்ன சேலஞ்ச் அப்படின்னு சொன்னால், கோலியாத் சொல்கிறான், சவுலை பார்த்து, உங்கள் டீமில் யாராவது வந்து என்னை ஜெயிச்சிட்டா நாங்கள் உங்களுக்கு அடிமை. அதே வேளையில் நீங்கள் தோற்று போயிட்டா, நான் ஜெயிச்சிட்டா நீங்களாம் எங்களுக்கு அடிமை அப்படின்னு. தேசமே அடிமையாகி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, எல்லோரும் பயந்து நிற்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் தான் தாவீது அந்த ஆபத்தை கண்டு பயப்படாமல் அங்கே போய் ஜெயம் எடுக்கிறேன், யுத்தம் பண்ணுகிறான். கவன்களை கொண்டு பாருங்கள், கோலியாத் எல்லா கவசங்களையும் அணிந்து கொண்டு வந்து நிற்கிறான் யுத்தத்துக்கு. ஆனால் தாவீதோ ஒன்றுமில்லை, கர்த்தருடைய நாமத்தை நம்பி அவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்பணிந்தபடினாலே அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து போனான். அங்கே போய் நிற்கிறான், கர்த்தருடைய நாமத்தை முன்னிட்டு அவன் அங்கே நிற்கிறான், அவன் ஜெயம் எடுத்தான். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட அப்படி தான் நீங்கள் ஒன்றுக்கு சொந்து போகணும். அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயம் எடுப்பீங்க. அப்படி நம்ம ஜெபம் பண்ணலாமா? கர்த்தாவே, இந்த நாளில் கூட எங்களை தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் உங்கள் வார்த்தைக்கு அப்படியே செவி கொடுக்க அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. உங்கள் வார்த்தை கேட்டு உங்கள் வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கிறவன் அவன் விக்கணுமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான்னு சொல்லி நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. இந்த நாளில் இந்த வார்த்தை, இந்த வாக்கு தத்தம் உங்கள் பிள்ளைகள வாழ்க்கையில் பலிக்கும்படியாக அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வழியெடுத்து ஆசீர்வதிப்பிறாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் சொல்லி அல்லப்பிதாவே, ஆமென்.